அருமையான விசுவாச பிள்ளைகளை, இந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஒரு ஜெபத்தோடு நாங்கள் தொடங்க ஆசைப்படுகிறோம். அதற்கு முன்பாக இந்த வருஷத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். ஆம், உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார், விஸ்தாரமாக்குவார் என்ற வாக்கின்படியாக வரப்போற நாட்களில், விசேஷமாக இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக, நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவதை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆம், அருமையாக நிச்சயமாக அவருடைய முற்பதாக்களுடைய எல்லைகளை விரிவாக்கினது போல, அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் வானத்தின் பூமியும் படுத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்கிற வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக, நீங்களும் பிள்ளைகளும் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளாக அவனுடைய ஆசீர்வாதத்திலே விருத்தி அடைகிற பிள்ளைகளாக இருக்க நிச்சயமாக கர்த்தர் கிருபை செய்வார். அதற்காக ஊழியக்காரங்க தொடர்ந்து இந்த வாரத்தோடு அங்கே ஜெபிப்போம். வரப்போற நாட்கள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கும். நீங்களும் ஊக்கமாக ஜெபிங்கள். நீ கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாக விருத்தி அடைய பண்ணி, உங்கள் வியாபாரத்தை விருத்தி அடைய பண்ணி, உங்கள் வருமானத்தை, அப்பத்தை, தண்ணீரை விருத்தி அடைய பண்ணி, எல்லா நன்மையில் நிரப்பி உங்களை வல்லமையான சாட்சியாய் நிறுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமே ஆமே. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? உங்களுக்காக நாங்கள் சகோதரி நானுமாக இணைந்து இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கண்களை மூடி இந்த சுருக்கமான ஜெபத்திலே நீங்கள் பங்கெடுக்கும்படியாக அன்பாக கேட்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மக்கள் சோத்திரமையா, இந்த வேலையில அடிமையும் சகோதரியுமாக இணைந்து ஊழியக்கரலாக நீர் எங்கள் கிருபையாக கொடுத்த அன்பு விசுவாச பிள்ளைகளுக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்க எங்கள் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளும் உமக்கு தெரியும், பிரச்சனைகள் உமக்கு தெரியும் ஏசப்பா, வேதனைகள் உமக்கு தெரியும், கண்ணீர், கவலை, துக்கங்கள், இழப்புகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஏசுராஜா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த கடைசி காலத்திலே ஏசப்பா, நேற்றைக்கு கூட ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திர கூட்டத்திலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக எங்களுடைய சிறையிருப்பை நீர் திருப்பி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சௌக்கியமும் ஆரோக்கியமாய் வாழ சுகமாய் தங்கியிருக்க, ஆண்டவரே நீர் ஆசிரியத்தை சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்து எல்லா மக்களுக்கும் முன்பாக எங்கள் பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீர் வைக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்களாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே ஒவ்வொரு வீட்டிலும் மகிமை இறங்கட்டும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்படுவதாக, எல்லா குறைவுகளும் ஐஸ்வர்த்தபடி இப்பொழுதே இயேசு கிறிஸ்துங்கிற வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லாம் நீங்கி போவதாக, என் ஆண்டோட நாமம் எங்கள் பிள்ளைகள் மூலம் மகிமப்படும்படியாக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நீ சொன்னீரேன், உன் கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. உன் மனைவி உன் வீட்டவர்களின் கடிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள், உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கு சொன்ன அத்தனை வாக்கு தத்துவங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக, என் ஆண்டவர் என்ன குற்றங்கள் குறைவு தான் மன்னித்து, என்ன தடைகள் தான் நீக்கி போட்டு, உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக, தடைகளை உடைத்து எல்லா நன்மையில எங்கள் பிள்ளை நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. உழைக்காரர்களாக நாங்கள் ஒருமனதோடு ஜெபிக்கிறோம், என் ஆண்டவருடைய கரப்பிள்ளையில தொடுவதாக. இப்போது இந்த நேரத்திலிருந்து ஒரு மகிமை காரட்டும் ஆண்டவர், எங்கள் பிள்ளையோட மன விருப்பங்கள் நிறைவேறுவதாக. இந்த நேரத்தில் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அது அவரை தேடி வருவதாக, அதற்கு கை கூடி வரட்டும் ஆண்டவர். சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பீராக,
என் ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்காக இப்போதே புறப்பட செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. இப்பொழுது ஒவ்வொரு வீட்டையும் மகிமையால் நிரப்பும். அடுத்த எல்லா பிள்ளைகளுடைய உடைமைகள் துணிமணிகள் எல்லாத்தையும் அபிஷேகத்தை நிரப்புவீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் அக்கிரிமலாயிருப்பீராக. எந்த வாதையும் குடும்பத்தில் பிரவேசிக்காத காத்துக் கொள்வீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் எங்கள் பிள்ளைகளை முடிசூட்டி எங்கள் பிள்ளைகள் நாமும் தரிக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் யாவும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஐஸ்வரியங்களை மாற நீர் கிருப செய்வீராக. நீர் தரித்திர ஆன நோக்கம் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிற மாட்டவர். எங்கள் பிள்ளைகள் யாவரும் முதலாவது ராஜ்யத்தின் நீதி தேடுவதில் கவனமாக இருக்கட்டும். முன்னிறை சுத்தி புரட்டும் ஆண்டவர். கர்த்தாவின் உபக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருப்பார்களாக. சபைக்கு உற்சாகமாய் வருகிற பிள்ளைகளா இருக்கட்டும். சபைக்கு மனமிச்சோடு வருகிற பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண்டவர். அவளை காணப்படுகிற குறைவுகளை நீக்குங்க, பலவீனங்களை நீக்குங்க. எங்கள் பிள்ளைகள் யாவரும் இந்த கடைசி காலத்துல உமக்கு பிரியமானவையை செய்ய கர்த்தர் பிள்ளைகளை கரம்படுத்தி நடத்துவீராக. எங்கள் பிள்ளைகள் யாவரும் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும். ஐயா உமக்கு பயப்படுகிற பயத்திலே வளரட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. எல்லா காரியத்திலும் கரம் இருக்கட்டும். கர்ப்பத்தின் கடையில் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்றுவரை கர்ப்பமா இருக்கிற பிள்ளைக்கு சுகமான பிரசவத்தை கொடுப்பீராக. ஏற்ற துணைகளை கொடுப்பீராக. நல்ல சம்பளத்தோடு வேலையை கொடுப்பீராக. ஒரு குறைவில்லாத எங்கள் பிள்ளைகளை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா நானும் சகோதரியமாக ஊழியர்களாக எங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற வல்லமை நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆபிரகாமை முதிர்வது மட்டும் சகல காரியங்கள் ஆசீர்வதித்தது போல எங்கள் பிள்ளைகளை முதிர்வது மட்டும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பீராக. வாக்கு திட்டங்களை நிறைவேற்றும். எங்கள் ஜெபத்தை கேட்ட கால ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் மழை பெய்ய தொடங்கிவிட்ட கால ஸ்தோத்திரம். வரப்போற நாட்டில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வல்லமையான சாட்சிகளான இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஐயா நேரத்தில் கூட யார் யார் பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ அந்த பின்மாற்றத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அன்றுவரே யார் யார் வாழ்க்கையில உங்களுக்கு பிரியமான பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியான சேமிக்கிற மாட்டோம். நீர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு அருமையான நல்ல சந்தோஷமான ஒரு நேரம் நினைக்கிறேன். நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம் இந்த வாட்ஸ்அப் மூலமாக. அப்பொழுது அப்பொழுது தொடர்ந்து செய்ய நமக்கு உங்களுக்கு ஜெபிக்க முடியாது. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது நாங்கள் உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு மேலே வாரத்துல ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் பின்னால் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.